ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. ஒரு ஊர்ல லக்ஷ்மி அப்புறம் அவளுடைய பொண்ணு தாமரை வாழ்ந்துட்டு வந்தாங்க. லக்ஷ்மியோட கணவர் தாமரை பிறந்த உடனே இறந்து போயிட்டாரு. லக்ஷ்மி தன்னோட பொண்ண கூலி வேலை செஞ்சுதான் காப்பாத்திட்டு வந்தா. தாமரை, வாமா நம்ம போய் கோயிலுக்கு போய் பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டு வரலாம். அம்மா, நான் வரலம்மா, நானு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறமா. தாமரை, கோயிலுக்குலாம் வரலன்னு சொல்லக்கூடாதுமா. நம்ம அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த கடவுள் தான் நம்மளுக்கு துணையா இருக்காரு. கோயிலுக்குலாம் வரலன்னு சொல்லக்கூடாது, சரியா? சரிங்கம்மா, வாங்க கோயிலுக்கு போலாம். லக்ஷ்மி அவளுடைய பொண்ணு தாமரை ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனாங்க. தாமரை, போய் போய் புத்துக்கு பால் ஊத்திட்டு வாமா. தாமரை, நீ ஊத்துன பால அந்த பாம்பு குடிச்சிடுச்சு. இப்போ நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. அதே ஊர்ல ராணி அவளுடைய கணவர் சேகர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராணி ரொம்ப மோசமானவ. எப்ப பார்த்தாலும் சேகரை திட்டிக்கிட்டே இருப்பா. நமக்கு சொந்தமான நிலத்துல வீடு கட்டலாம்னு சொன்னல்ல, அதுக்கு உங்களை அந்த நிலத்தை போய் பார்க்க சொன்னேனே, என்ன ஆச்சு, போய் பாத்தீங்களா இல்லையா? நான் பாத்துட்டு வந்தம்மா. நம்ம நிலத்துல பாம்பு புத்து இருக்கு. மக்கள் எல்லாரும் தெய்வமா வழி பண்றாங்க. அதுல போய் எப்படி வீடு கட்ட முடியும்? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிருந்தா தானே அந்த அருமை தெரியும். எங்க அம்மா வீட்டுல சீதனமா கொடுத்தது இல்ல, அதான் இப்படி ஈஸியா பேசுவீங்க. இப்போ அந்த நிலத்தை கோயிலுக்கு கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லமா நமக்கு. ஓ, வேற வழியே இல்லையோ? சொல்லுவீங்க சொல்லுவீங்க. நான் இப்பவே போய் அந்த பாம்பு புத்தை இடிச்சிட்டு நம்ம நிலத்துல வேலைய போட்டு வரேன். ஐயோ, அது தப்புமா? சாமியோட சாபத்துக்கு நம்ம ஆளாகிடுவோம். சொன்னா கேளு. நீங்க வாய மூடிட்டு உங்க வேலைய பாருங்க, நான் கிளம்புறேன். ராணி பாம்பு புத்து கிட்ட வந்தா. வாங்க மாறனம்மா, நீங்களும் பாம்பு புத்துக்கு பால் ஊத்த வந்தீங்களா? நான் ஒன்னும் அந்த பாம்பு புத்துக்கு பால் ஊத்த வரல, அந்த பாம்பு புத்தை இடிக்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க மாறனம்மா, பாம்பு புத்தை இடிக்க போறீங்களா? பின்ன, இந்த இடத்துல நாங்க வீடு கட்டலான்னு வாங்கின இடம் இந்த கொரோனாவால வீடு கட்ட முடியாம போச்சு. அதுக்குள்ள இந்த பாம்புகள்லாம் வந்து புத்து கட்டிடுச்சு. நீங்களும் டெய்லி வந்து பால் ஊத்தி கோயிலா மாத்த பாக்குறீங்க, அதான் இந்த பாம்பு புத்தை இடிச்சுட்டு நான் வீடு கட்டலான்னு வந்தேன். ஐயோ, பாம்பு புத்தெல்லாம் இடிக்காதீங்கம்மா, ரொம்ப பாவம் அது. நீங்க வேற, இந்த இடத்தை நான் 10 லட்சம் கொடுத்து வாங்கி இருக்கேன், எப்படி அப்படியே விட்டுட்டு போவேன்? மாறனம்மா, நீங்க பாம்பு புத்தை இடிச்சா ஏதோ தெய்வ குத்து ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா இந்த பாம்பு புத்தை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. 10 லட்சம் ரூபாய் வாங்கின இடத்தை கோயிலுக்கு கொடுத்துட்டு போக முடியுமா? ஆண்டி ஆண்டி, இந்த புத்துக்குள்ள இருக்க பாம்பெல்லாம் ரொம்ப பாவம் ஆண்டி. இதை இடிச்சிட்டீங்கன்னா அந்த பாம்பு எங்க ஆண்டி போவும்? வேண்டாம் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, இடிக்காதீங்க ஆண்டி. ஹாய் பாத்தாமரை. அம்மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க இவ்வளவு நேரம்? டேய் மாறன், உங்க அம்மா இந்த பாம்பு புத்தை இடிக்க போறாங்களாண்டா. ப்ளீஸ் டா, உங்க அம்மா கிட்ட சொல்றா இடிக்க வேணான்னு. மாமா ப்ளீஸ் மா, பாவமா, இந்த பாம்பு புத்தை இடிக்காதீங்கம்மா, விட்டுடலாமா. டேய் மாறன், நேத்து புது வீடு வேணும்னு கேட்டியா இல்லையா? அதுக்கு இந்த பாம்பு புத்தை இடிச்சிட்டு தான் புது வீடு கட்ட முடியும். அம்மா, எனக்கு புது வீடுலாம் வேண்டாமா, இந்த பாம்பு புத்தை அப்படியே விட்டுடுங்கம்மா, எதுவும் பண்ணாதீங்கம்மா. டேய் மாறன், ஒழுங்கா போய் உன்னுடைய வேலையை பாரு. போ, வாங்கண்ணே வாங்க. உங்களை எப்ப வர சொன்னா எப்ப வரீங்க? அம்மா அம்மா, வேண்டாமா, நான் வீட்டிலேருந்து வரும்போதே தங்கி தங்கி தாம்மா வந்தேன். இது ரொம்ப பாவம்மா, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா, பாம்பு புத்தை இடிக்காதீங்கம்மா. உங்களுக்கு வேணும்னா நீங்க கேட்ட பணத்தை விட அதிகமா வாங்கிக்கோங்க, இந்த பாம்பு புத்தை இடிங்க ஃபர்ஸ்ட். மாறனம்மா, வேண்டாம் மாறனம்மா, இடிக்காதீங்க. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த இடத்தை இடிச்சிட்டம்மா. சரி சரி, இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க கொட்டுங்க, இங்க ஃபர்ஸ்ட் இருக்கவே கூடாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. சீதா ரோட்ல ஒரே ரத்த கரையோட நடந்து போயிட்டு இருந்தா. ஏன் எதுக்குன்னு தெரியல, ஆனா ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரியுது. சீதாக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் அவளையே பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா யாருக்கும் எதுவும் புரியல. என்னாச்சு இவளுக்கு, ஒரே ரத்த கரையோட போறாளே, ஒண்ணுமே புரியலையே. ஆமாங்கா, நமக்கு எதுக்கு வம்பு, வாங்க நம்ம போலாம். அதுவும் கரெக்ட் தான், நமக்கு எதுக்கு வம்பு, வா நம்ம போய் வேலைய பார்க்கலாம். கடைசியில சீதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. மேடம், உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி ரத்த கரையோட இருக்கீங்க, என்ன ஆச்சு? இன்ஸ்பெக்டர் சார் இருக்காரா, நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். சரிம்மா, வெயிட் பண்ணுங்க, நான் போய் சார் கிட்ட கேட்டுட்டு வரேன். சார், வெளியே ஒரு லேடிஸ் ரத்த கரையோட வந்திருக்காங்க, என்னன்னு கேட்டா உங்க கிட்ட தான் சொல்லுவாங்களாம். வர சொல்லட்டுமா சார்? ஆ சரி, வர சொல்லுங்க. என்னம்மா, என்ன ஆச்சு, எதுக்கு உன் மேல இவ்வளவு ரத்த கரையா இருக்கு, என்ன நடந்துச்சு, எதுவும் மறைக்காம தைரியமா சொல்லுமா. சார், நான் ஒரு சாமியார கொலை பண்ணிட்டேன் சார். என்னம்மா என்ன சொல்ற, கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. சீதா அவளோட கணவர் சுரேஷ் அப்புறம் அவளோட மாமியார் வாழ்ந்துட்டு வந்தாங்க. சீதாவோட வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தாரு, அவர் பேரு நீலகண்ட பிரம்மா. சீதாக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல, அதனால அவங்க மாமியார் பண்ற கொடுமை எல்லாம் அவ பொறுத்துட்டு இருந்தா. சீதா, இந்த சாமியார் பேரு நீலகண்ட பிரம்மா, இவர் நமக்காக பூஜை பண்ண வந்திருக்காரு. வணக்கம் சாமிஜி. ஏய் பகவான், ஆயுஷ்மான் பவா, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டல, இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான். சாமியார் ரொம்ப நல்லவன்னு நினைச்சு எல்லாரும் அவர் நம்பினாங்க, ஆனா அவனுடைய முழு சுயரூபம் யாருக்கும் தெரியல. சாமி, எங்க தொழில கூட நிறைய கஷ்டம் இருக்கு சாமி, அதுக்கும் சேர்த்து ஒரு யாகம் வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சாமி. ஓ அப்படியா, சரி சரி, நீங்க கவலைப்படாதீங்க, முதல்ல இவரோட கடையில ஒரு யாகம் வளர்த்திடலாம், நாளை மறுநாள் துர்கா பூஜை பண்ணிடலாம். இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன், நாளை மறுநாள் வரேன். சாமியார் போனதும் சீதா சுரேஷ் கிட்ட சண்டை போட்டா. சுரேஷ், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த சாமியாரை பார்த்தா நல்லவ மாதிரியே தெரியல. சீதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற, நம்ம நல்லதுக்காக தான் அவர் இப்படி பண்றாரு, நீ ஏதாவது தப்பா நினைக்கவே நினைக்காத. தொழில கஷ்டம், அதுக்கு இவர் வந்து பூஜை பண்ணா சரியாயிடுமா, என்ன முட்டாள்தனமோ இதெல்லாம், என்னடா எதுக்கு இவ இப்படி கத்திட்டு இருக்கா. இல்லம்மா, இவளுக்கு சாமியார் வந்ததே பிடிக்கலையா, தப்பா இருக்கா மாதிரி சொல்றாமா. ஓ, இந்த மாதிரி எதுவும் பண்ண கூடாதுனா அதுக்கு நீ ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துருக்கணும், அது மட்டும் முடியல. ஆனா பேச்ச பாரு. இல்ல அத்த, நான் என்ன சொல்ல வரேனா, இந்த சாமியார் கெட்டவ மாதிரி தெரியுது, நான் சொல்றத கேளுங்க. நிறுத்து, நீ எதுவும் பேச தேவையில்ல, நாளைக்கு பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணு. சாமியார் சொன்ன மாதிரியே துர்கா பூஜையாகவும் சுரேஷோட கடைக்கு பண்ணாங்க. மறுநாள்ல இருந்து கடைக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சது. சுரேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். எல்லாரும் சாமியார முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா சீதாக்கு மட்டும் அவர் மேல வெறுப்பாவே இருந்துச்சு. நாட்கள் அப்படியே போச்சு. அப்போ ஒரு நாள் சாமியார் சீதா வீட்டுக்கு வந்தாரு. நீங்களா, என்ன விஷயம், சுரேஷும் வீட்டுல இல்ல, அத்தையும் வீட்டுல இல்ல? ஓரே பகவான், இல்ல நான் சும்மா தான் வந்தேன், நான் உள்ள வரலாமா? வாங்க உள்ள வாங்க. அப்புறம் அந்த அம்மனோட அருளால இப்ப தொழில் நல்லா போகுது, உங்களுக்கு எப்படிமா போகுது? ஆ, நல்லா போகுது சாமி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எதுக்கு உங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல, என்னாச்சு உங்களுக்கு? சரி சரி, கொஞ்சம் அண்ணன் எடுத்துட்டு வாங்க. சீதா தண்ணி எடுக்க போனா, அப்போ சாமியார் பின்னாடியே போய் சீதா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. என்ன பண்றீங்க, ஒழுங்கா வீட்டை விட்டு போயிடுங்க, ஏன்னா கத்தி ஊரையே கூட்டிடுவேன். சாமியார் அங்கிருந்து போயிட்டாரு. அன்னைக்கு சுரேஷ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன, ஆனா சுரேஷ் நம்பவே இல்ல.
நீ தேவையில்லாம சாமியார் மேல பழி போடாத. உனக்கு பிடிக்கலனா நீ விட்டுடு. அவரால தான் இப்ப நம்ம தொழில் நல்லா போகுது. மறுநாளும் யாரும் இல்லாதப்போ சாமியார் சீதா கிட்ட தப்ப நடந்துகிட்டாரு. ஆனா சீதா ஒரு வழியா தப்பிச்சு அவர்கிட்ட போயிட்டா. இன்னைக்கும் சுரேஷ் கிட்ட நடந்த விஷயத்த சொன்னான். ஆனா சுரேஷ் நம்பவே இல்லை. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சுரேஷ் சாமியாரை வரவழைச்சு பேசினா. சாமி, சீதாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு மாதம் நடந்துக்கிறா, அதுவும் உங்களை பத்தி தப்பாவே சொல்றா. அரே பகவான், நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க மேல துஷ்மன் வந்து புழுந்துட்டான். அதனாலதான் அவங்க இப்ப நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு பூஜை பண்ணா எல்லாம் சரியா போயிடும். அப்படி பண்ணிட்டு அவன் நல்லா சரியாயிடுவாளா? அந்த துர்கை அம்மன் அருளால கண்டிப்பா அவன் நல்லா ஆயிடுவா. அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க கவலையே படாதீங்க. சாமியார் பூஜை பண்றேன்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு போய் சீதாவை தப்ப நடந்துக்க பார்த்தாரு. சீதா கோவத்துல சாமியார கத்தியாலேயே கொத்திட்டா. கடைசியில நடந்த விஷயம் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் சீதாக்கு கம்மியான தண்டனை வாங்கி கொடுத்துச்சு. வேற வழி இல்லாம சீதா கொஞ்ச நாள் ஜெயில் தண்டனையும் அனுபவிச்சா.